بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد الله سبحانه وتعالى إذا ت سلسلة سنة كلا. சில நடைமுறைகளை எல்லாம் வச்சிருக்கிறான் அந்த நடைமுறைகள் அல்லா சுபஹான உத்தால சில விஷயங்களை மனிதனுக்கு கடமையாக்கியிருக்கிறான் கட்டாயம் செய்யும்படி செல்லிருக்கிறான் இன்னும் சில சில விஷயங்களை ஹதரத் ரசூசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய சுண்ணாவிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழகு பெறுறதுக்காக வேண்டி சில விடயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு அல்லா சுபஹான உத்தால உலகத்தில் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வரம் அல்லது ஒரு பெரிய ஒரு நியமனத்தொன்று தான் திருமணம் என்று சொல்லக்கூடியது

உல அமைதிய ராகத்தை அல்லா சுபஹான அந்த ஸ்பௌஸுக்கு மத்தியில் எல்லாம் வச்சிருக்கிறான் ஜாலபைனுக்கும் மவதத்தன் புத்தும் இருக்குது ரஹத்தும் இருக்குது ஆனால் இன்றைக்கு அநேகமாக திருமணங்கள் வந்து பேசக்கூடிய நேரத்தில் இளைஞர்கள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால் ஏன்னா கஷ்டத்தில் உள்ள போறியா கல்யாணம்னு சொன்னாலே அப்படி தான் பேசுவான் கஷ்டத்தில் உள்ள போறியா நஷ்டத்தில் உள்ள போறியா பிரச்சினையில உள்ள போறியா ஃப்ரீடம் இல்லாமல் போக போது சுதந்திரம் இல்லாமல் போகுது இப்படியான பல விஷயங்களை இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் பேசுகிறது மட்டுமல்ல இன்றைக்கி நிதர்சனமாக அந்த சில விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது அநேகமாக இன்றைக்கி பெற்றோர்கள் அதாவது பொம்பளை புல்லையை பெற்றாலும் சரி ஆம்பளையை பெற்றாலும் சரி கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பல ஒரு சில ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழலுக்கு இருக்கிறாங்க அன்பானவர்களே நண்பர்களே இந்த திருமண உறவோ திருமண பந்தம் இந்த கணவன் மனைவிக்கு மத்தளிக்கக்கூடிய இந்த பிணைப்பு இந்த பாசம் அன்பு உத்து ரஹ்மத்து இது எல்லாமே அல்லா சுபஹானு தாலா ரெண்டு பேருடைய உள்ளத்தில் போடக்கூடியது தான் இந்த உறவு இருக்கிறதே இது ஒரு புனிதமானது திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி என்று செயலக் சேரக்கூடிய இந்த உறவு இருக்கிறதே இது புனிதமானது ஆனால் அது என்ன சொல்லலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது எங்களுக்கு சில சில விஷயங்களை நாங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்த வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து நாங்கள் ஒப்பீட்டு ரீதியில் மிச்சம் குறவாக இருந்து கொண்டு இருக்குது கம்பேரேட்டிவ் ரீதியில் மிச்சம் குறவு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு திருமணம் என்ன அந்த திருமணத்துக்கு அந்த வெட்டிங்கு ரெடி ஆகிறது போல் மேரேஜுக்கு ரெடி ஆகிறோம் இல்லை வெடிங்கண்டா அந்த காக்காளியான நாள் அது வலிமாவா வலிமாவுடைய நாள் அந்த நிக்காவுடைய நாள் கோக்கியை பேசுகிறது ஹால பேசுறது உடுப்பு தைக்க கொடுக்குறது ஃபேமிலியில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாம் ஒரு ஒரு விதமான தீம் கலர் ஒன்றுக்கு அவங்க ரெடியாகிறது மாப்பிள்ளை சைடில் அவங்க ஒரு சைடுக்கு ரெடி ஆகிறது எந்த வாகனத்தில் போகிறது எப்படி செய்கிறது யார் யார் கலைப்பு கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் அதுக்குரிய செலவுகள் ஸோ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய செலவுகளை பற்றி நான் பேசலை இன்றைக்கி பொதுவாக ஒரு திருமணம்ண்டால் அந்த வெட்டிங்க்கு செலவழிக்கக்கூடிய அந்த செலவும் அதுக்குரிய காலமும் அதுக்குரிய நேரமும் அதுக்குரிய மஷூராக்களும் அதுக்குரிய மீட்டிங்ஸும் ஆனால் வாழ்க்கையை படிக்கிறதுக்கு திருமணத்துக்கு முன்னால் இந்த மேரேஜை பற்றி படிக்கிறதுக்கு எங்கட எத்தனை பேர் நாங்கள் செலவழிக்கிறோம் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய உம்மமா அப்பமாரும் இந்த விஷயங்களில் யோசிக்கிறது மிச்சம் குறும் திருமணம் விஷயங்களை படிச்சிட்டிங்களான்னு சொன்னால் ஓ படிச்சிருக்கிறோம் என்ன படிச்சிருக்கிறீங்க கேட்டால் ஒரு இன்டமஸியை மட்டும்தான் சொல்கிறாங்க உடல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சொல்கிறாங்க ஒரு வாழ்க்கை ரெண்டு ரெண்டு அதாவது ரெண்டு கோள்கள் இருக்கக்கூடியவர்களை போல் இங்கிலீஷில் ஒரு புக்கொன்று வந்திக்கு மென் ஆஃப் மாஸ் விமென் ஆஃப் ஹம் வீனஸ்ன்னு சொல்லி அதாவது ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இணைய போகிறாங்க ரெண்டு குடும்பங்கள் இணைய போகுது மிச்சம் குறவு குடும்பத்தில் தெரிஞ்சவங்களுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறது மிச்சம் குறைவாக இருந்தாலும் ஆனால் இந்த இந்த ரெண்டு பேருடைய சிந்தனைகள் இந்த ரெண்டு பேருடைய ஐடியாஸ் இந்த ரெண்டு பேருடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் சுகாதாரம் இதை நாங்கள் படிக்க தேவையில்லையா இன்றைக்கு உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரீமேரிட்டல் கவுன்சலிங் அல்லது ப்ரீ மேரிட்டல் கைடன்ஸ் ஏன் இன்றைக்கி வெஸ்டனில் இன்றைக்கி இது இரு இருக்குது இப்போது இப்போ தான் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இது கொஞ்சம் பிரபலயமாக கொண்டு வருவது ஆனால் மோஸ்ட்லி இது அநேகமாக கமர்ஷியல் ஆகி கொண்டு இருக்குது எல்லாம் ஒரு ஒரு வியாபாரம் இதில் செஞ்சாலும் கூட இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு தேவையான காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்போது ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு எங்களோட உம்மா ப்ரீ ப்ரீமேரிட்டல் செஞ்சுட்டாம் கல்யாணம் முடித்தாங்க எங்களோடய அப்பா உம்மா மாதிரிலாம் அப்படியே கல்யாணம் முடிச்சாங்கன்ற கேள்வி கேட்கலாம் இல்லை இல்லை அவங்க முடிக்கக்கூடிய நேரத்தில் இருந்த சேலஞ்சஸ் சவால்கள் வேறு இப்பிக்கக்கூடிய சவால்கள் வேறு அந்த காலத்தில் ஏதோ ஒரு டிவோர்ஸுண்டா ஒரு தலாக்கண்டா நீங்கள் பார்த்துப்பீங்க அது ஒரு பெரிய இந்த உலகம் அளிக்கிறத்துக்கு சமனான ஒரு பாவத்தை போல் அது இருக்கும் இந்த காலத்துலேயும் அந்த காலத்து டிவோர்ஸுடைய ரேட்டை வச்சு பாருங்கள் அதனுடைய அந்த இம்பேக்டை வச்சு பார்ப்போமே டிவோர்ஸ்கள் தலாக்குகள் எப்படி இல்லை ஸ்லிப்பரை போட்டு கழட்டுற மாதிரி என்ன காரணம் சேலஞ்சஸ் இருக்குது அப்போ ப்ரீமெரிட்டர் தேவையா இல்லையா கட்டாயம் தேவை அப்போ ப்ரீமெரிட்டர் ஒன்று செஞ்சால் நீங்கள் சொல்கிறீங்களா பிரச்சனை வராதுன்னு சொல்லி வரும் அந்த வார பிரச்சனையை எப்படி மினிமைஸ் பண்ண இல்லையா எங்களுக்கு படித்து போல் சகோதரர்களே ஆனால் இப்போ நடைமுறையில் நாங்கள் எங்கட சில சில வாழ்க்கையில் சில செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம எதையோ நாங்கள் பார்த்து கொண்டு எதெதையோ ஃபாலோ பண்ணி கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் செலவழிக்கிறதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டுறதுக்கு இன்றைக்கு எங்களுக்கு இயலாமல் இருக்குது ஆக பிரதானமானது சகோதரிகளே இந்த டிஃபரன்ஸை விளங்கிக் கொள்ளணும் மென் அண்ட் விமென் ஆண்கள் அண்டா பெண்கள் அண்டா அதை சொல்ல தெளிவாக சொன்னாங்க ஒரு வளஞ்செலும்பால் படைக்கப்படும் சில சில பலகீனங்கள் இருக்கும் ஒரு ஹியூமன் என்ற வகையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்க வீக்கிற சில ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும் இதில் வீக்னஸஸ் இருக்க தான் செய்யுது இது வந்து அது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வீக்னஸ்ஸை இந்த டிஃபரன்ஸை நாங்கள் விளங்கி அதில் நாங்கள் எப்படி எங்களோட பொண்டை எங்களோட அன்பை வளர்த்துக்கொள்கிறது தான் நாங்கள் முக்கியம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு மந்த்லி வரக்கூடிய மென்சஸ் மாத விடாயுடைய நேரத்தில் அந்த பெண்களுடைய சில சில பலகீனங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நாங்கள் வழங்கி கொள்ளணும் ஆண்களும் வழங்கிக் கொள்ளணும் அவங்களுடைய சிலவங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் சிலவங்களுக்கு மென்டல் ரீதியான விஷயங்கள் வலகீனங்கிக்கும் முதலாவது இதை வழங்கிக் கொள்ளணும் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுட்டோம்டா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கல்யாணம் முடித்து சில சில எட்டென்ஷன் கொடுக்கணும் பிரச்சனைகளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு சில நாங்கள் அட்டென்ஷன் கொடுக்காதன் காரணமாக அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியாக்கள் கிட்ட சொல்லித் தரான் சொல்லித் தெரிகிறதில்ல சொல்ல வேண்டிய நிலமை வெளியே போடணுமே சில விஷயங்களை சின்ன விஷயமாக இருக்கையிலும் நாங்கள் பெரிய பிஸ்னஸில் கலை படைஞ்சு போகலும் ஆனால் வீட்டிலுக்கு போன சில பிரச்சனைகளை சொன்ன அதில் சூழ் தான் ஆயுஷார் ஹதையல்லாம் அனா பேசினாங்கன்னா முழுமையாக திரும்பி அட்டென்ஷன் கொடுப்போம் அப்ரிஷியேட் பண்ணணும் என்னது அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்தாங்கண்டா உடுத்துட்டு வந்தாங்கண்டா ஆக்கி தந்தாங்கண்டா அதை வாழ்த்தணும் புகழணும் சாதாரண ஒரு கடைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றோன்னு தின்ட்டு அந்த டீ ஊற்றுறோன்னு கேட்டேன் உனக்கு டீ நல்லா இருந்துச்சு உனக்கு கொத்து ரொட்டி நல்லா இருந்துச்சு சொல்கிற எங்களுக்கு எங்களோடய மனைவி ஆக்கித்தார செஞ்சுத்தார ஒரு டீயை ஒரு பருப்பை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஏழமை இருக்குது எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் கிஃப்ட்கள் கொடுக்கவும் எவ்வாறு அதாவது ரசாப் பெருமனே பெருநாளைக்கு ரெண்டு பெருநாளைக்கு வாங்கி கொடுக்குறதல்ல எங்கள் சரி வெளியே போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு சாக்லேட்டையோ ஒரு கொண்ட பெண்ணையோ வாங்கி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுல சந்தோஷம் அது அல்ல அப்படி வச்சிருக்கிறான் மொஹப்பத்தை வெளிக்காட்டணும் அவங்களுக்கு அன்போட பா பாசத்தோடு பேசுகிறது அவங்களோட தலையை தடாகிறது எத்தனை வயசுன்றது பிரச்சனையும் இல்லை அறுபது எழுபது வயசாகிக்கலும் உங்களுக்கு கணவன் மனைவி உசுரோடிக்கிறாவா கணவன் ஹயத்தோடிக்கிறாரா ஹம்துல்லா லவ் பண்ணுவோமே இந்த சின்ன 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 விஷயங்களை குறைகளை மறைச்சி நாங்கள் என்ன சின்ன ஒரு விஷயம் நடந்தால் அதை வெளியே போடுறது குறைய வெளியே போடுறது இல்லை இல்லை குறைகளை மறைச்சி எங்களோட விஷயங்களை நாங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை முதலாவது டிஃப்ரென்ஸை வழங்கிக் கொள்வோம் அட்டென்ஷன் கொடுப்போம் அவங்கள புகழுவோம் முகபத்தை வெளிக்காட்டுவோம் சின்ன சின்ன கிஃப்ட்களை கொடுப்போம் இப்படி சின்ன சின்ன சுண்ணாக்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செஞ்சோம் என்று சொன்னால் இழந்த சந்தோஷங்கள் எங்களுக்கு மீண்டி வரும் அல்லா சொல்லக்கூடிய அந்த அத்தாட்சி அல்லா சொல்லக்கூடிய அந்த சுக்குன் மன அமைதி அந்த அமைதியான வாழ்க்கை எங்களுக்கு வாழலாம் இந்த விஷயங்களை நாங்கள் கட்டாயம் திருமணத்துக்கு முந்தியும் படிக்கணும் திருமணத்துக்கு புறவும் படிக்கணும் எனவே நல்ல முறையில் சந்தோஷமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை والرحمن ولا رحمنا من يبركم تندل وآخر دعوانا الحمد لله رب العالمين